ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிறைய பேர் வந்து காலையிலேருந்து என்ன சாப்பாடு, ஏன் அது தங்கத்தை காட்டலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் என் தங்கத்தை காட்டிட்டேன். எல்லாத்துக்கும் சாரி, ஏன்னா காலையிலேருந்து சமைக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஏய், வா, ஒரு ஹாய் சொல்லாமல் வந்து கம்முனு போயிருங்க. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் பேச வேண்டாம், போங்க. பார்த்துங்க, இப்படி பேசிட்டு போகிற பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா, நேற்று செஞ்ச சாப்பாடே வீட்டில் இருந்துச்சு, சாப்பிட்டோம். மதியானத்துக்கு வந்து பழைய சோறு தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தயிர் இல்லை, சரினு வண்டி எடுத்துகிட்டு போய் தயிர் வாங்கிட்டு விளாண்டுட்டு போனேன். மழை, சரியான மழை. சரி, வேணுங்கிறத அப்படியே 5 கிலோ அரிசி தான் வாங்கினேன். 5 கிலோ அரிசி, அப்புறம் இது ஜீரகம், குறுமிளகு, பூண்டு, தேவையான பொருட்களாக வாங்கினேன். வாங்கிட்டு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மறுபடியும் போயிட்டு தண்ணி சுத்தமாக இல்லை. தண்ணி ஒரு கேனு பாருங்கள், வாழைப்பூ கடையிலேருந்து வாங்கினேன். அப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு வந்து ஒரு பாக்கெட்டு, அப்புறம் பால் 1 லிட்டர், தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு வரும் சூப்பு வாங்கி கொடுத்தா சமாதானமாக பார்த்தா கோபத்துலேயே இருக்கிறான். ஏன்னா மத்தியானம் வேறு இந்த திட்டி வேறு சாயந்தரம் வீடியோ போட்டாங்களா, காயத்திரி திட்டி. ஆனால் அதுலேயும் பாருங்கள், நிறைய பேர் வந்து நிற்க வைக்காதுன்னு என்னை திட்டி போட்டு கமாண்டில். இப்போ இந்த வீடியோ போட்ட உடனே எல்லோரும் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டு, அதெல்லாம் நிற்க வைக்கல, ஒன்றும் பிரச்சனையிலையும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னத்தை தான் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் எதைத்தான் நான் கேட்குறது, நீங்களே சொல்லுங்கள் ஒரு வழியாக, ஒரு முடிவு. இப்போ இன்றைக்கி என்னென்னா, நான் தான் போய் சமைக்கினேன். நெல்லிக்காய் சாதம் செய்யலான்ட்டுக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பொறிச்சிட்டு வந்தாங்களா நெல்லிக்காய், சின்ன சின்ன நெல்லிக்காய், அதை வச்சு தான் இப்போ சாப்பாடு செய்ய போகிறேன். அந்த சாப்பாடு வீடியோ வேணுங்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக அந்த வீடியோ போட்டுடலாம், பார்க்கலாம். சமான மாதிரிலாம் என்ன தெரில. சரி, நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி கழுவி கழுவி ஊற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நல்லது, குட் நைட், பை ஃப்ரெண்ட்ஸ்.